ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மாங்காய் கொத்தவரங்க போட்டு வத்தக்குழம்பு தான் வைக்க போறோம். வத்தக்குழம்புக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஃபர்ஸ்ட் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஹெல்தி அண்ட் டேஸ்டியும் கூட. எண்ணெய் வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக தான் ஊற்றிக்கணும் இந்த குழம்புக்கு, அப்புறம் குழம்பு டேஸ்ட்டாக வரும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் நம்ம வந்து வெந்தயம் போட்டுலாம். வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வந்தோன்னா நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிட்டு இருக்கணும். இது கூடவே நம்ம இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு தக்காளி வந்து அரைச்சி வச்சிருக்கோம், பேஸ்டா பண்ணி வச்சிருக்கோம், அதை வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நம்ம வந்து நார்மலா எல்லா குழம்புகளுக்கும் யூஸ் பண்ற மிக்சட் குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் கலர்ஃபுல்லா தெரியணும், ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அதுல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த கொத்தவரங்காய் வத்தலும் அது கூடவே மாங்காய் வத்தலும் நம்ம வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து குழம்பு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த வத்தல்லாம் வந்து நம்ம ஊற வச்சுதான் போடணும் கொஞ்ச நேரம், இல்லைனா வந்து குழம்புல வந்து அது வேகாது, ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ நம்ம ஊற வச்சு ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம தேங்காய் பால் ஊத்திக்கலாம். தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான், கம்பல்சரி தேங்காய் பால் ஊத்தணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு டேஸ்டா இருக்கும், குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்கா கிடைக்கும்ன்றதுனால நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால்லாம் ஊத்தின அப்புறமா நல்லா குழம்பு கொதிச்சு சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாத்தீங்கன்னாவே தெரியும், சூப்பரா இருக்கும். நான் பாத்திரத்துல மாத்தி காட்டுறேன் உங்களுக்கு. அந்த மாங்காய் வத்தல் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு. சோ நம்ம வந்து சாதத்துல போட்டு சாப்பிடும் போது இந்த மாங்காய் வத்தல் கொத்தவரங்காய் வத்தல் எல்லாம் வந்து தொட்டு சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.